ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்லே ஃபேமஸான ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிராண்ட் அப்படின்ற ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு புது பிளாகாக பார்த்துக்கலாம். வாங்க. அவரே வந்து செஞ்சு தர்றாரு. ஸோ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் தெரியுமா, போய் கையை கழுவணும். ஓகே, சாசேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதாவது இந்த ட்ரம் ஸ்டிக் சிக்கன் நினைக்கிறேன், அண்ட் பட்டர் சிக்கன், தென் பிரியாணிக்கு தேவையானது ரைத்தா, அந்த சாண்ட்விச், அந்த மாதிரி சாஸ் இருக்கு. என்ன சாஸ்ன்னு பார்க்கலாம். சாஸ் வந்து காரமாக இருக்கு, நல்லா இருக்கு. பட்டர் சிக்கன் ஐட்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம் ரொம்ப க்ரீமியாக இருக்கு. ஸோ இது பண்ண செஃப்பை கூப்பிடலாம். சார் சொல்லுங்க சார், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், என்னென்ன அப்படின்னு. ஓகே, நம்மளோட ஸ்பெஷாலிட்டி மசாலா இங்கேயோட ஸ்பெஷல். எங்கேயுமே பார்க்கலாம், பேரே வித்தியாசமா இருக்கு. ஹைதராபாத். இது வந்து நம்ம திண்டுக்கல் மட்டும், இதுவும் நம்மளோட ஸ்பெஷல் மசாலா, போன் மசாலா தான். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம செஃப்க்கு தனியாக தேங்க்ஸ் சொல்லி தான் போகணும். வாங்க. தேங்க்யூ சார். சரி, இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். முதல்ல எப்போவுமே நம்ம வந்து தலைமை எப்போவுமே நம்ம கடைப்பிடிக்கணும், நமக்கு பரோட்டா. ஸோ பரோட்டா, தென் மட்டர் சிக்கன். மட்டர் சிக்கன் ரொம்ப க்ரீமியாக இருக்கு. பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நம்ம சாப்பிடலாம். சிக்கன் பாருங்க ரொம்ப ஜூசியாக இருக்கு. மசாலா வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து க்ரீமியாக இருக்கு, டேஸ்ட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. துபாயில்
நாங்கள் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். இதுவே நாங்கள் எப்பவுமே இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பரோட்டா வித் பட்டர் சிக்கன் பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ஸ் சிக்கன். ஸோ ட்ரம்ஸ் ஸ்டிக் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கொஞ்சம் சாஸ்தியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியே அப்படி சாப்பிடும் அப்படியே நல்லா இருக்கேன். இந்த பரோட்டாவை இந்த ட்ரம்ஸ்டிக்கோட சாஸ் அப்படி லைட்டாக டிப் பண்ணி பட்டர் சிக்கனோட சிக்கன் அப்படியே எடுத்து ரெண்டையும் சேர்த்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம், ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது சூப்பராக சாப்பிட போகிறோம், அதுக்கு தான் வந்துருக்கோம். அப்புறம் எப்படி குவான்டிட்டியே ரொம்ப நல்லா இருக்குது. மட்டன் பாருங்கள், மட்டன் பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்குது, ஜூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ செஞ்சுருப்பாங்க அவ்வளோ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கு மட்டன். ஸோ வந்து நம்ம சாப்பிடலாம். இது வந்து குவான்டிட்டி வந்து ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது மற்ற கடைகளை விட. இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது. அண்ட் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, இவங்க வந்து ஸ்பைசஸ் எல்லாம் அவங்களே சேர்க்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக, இதுதாங்க திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. ஆக்சுவலி ரொம்ப நிறைய கடைக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ ஃபுட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அண்ட் மட்டன் பீசஸ் கூட வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது, ரொம்ப டெக்ஸ்டர்டாக இருக்குது அந்த மட்டன் எல்லாம் பார்க்கவே. ஸோ அந்த மட்டன் அப்படியே எடுத்து குருமா ஊற்றிருக்கோம் நம்ம. தென் ரைத்தா போட்டு திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை எடுத்து ஒரு வாய் நிறைய பொறுத்தவரைக்கும் வந்து ரைத்தா வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ரைத்தா மாதிரி இருக்காது, நம்ம டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் ரைத்தா. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டே இருந்தால் பிரியாணி சாப்பிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஹைதராபாத் சிக்கன் பீஸ் இருக்கு, மசாலா ஹைதராபாத் மசாலாவுமே வேறு லெவல் தான். ரைஸ் கூட பார்க்கலாம், ஸ்பூனில் எடுத்து எடுத்து வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நம்ம கையில் தான் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. மசாலா வேறு லெவல், அதாவது என்டையர்லி டிஃப்ரெண்ட் மசாலா. நம்ம நம்ம மசாலாக்கும் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி மசாலாக்கும் மசாலாஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இவங்க சொன்னது வந்து இவங்க ஹோம்மேட் மசாலா, இவங்க இங்கேயே தான் ரெடி பண்ணுறாங்க மசாலாலாம் அப்படின்றது. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்காங்க ஹைதராபாத் சிக்கன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்காங்க. அண்ட் ரைஸும் வந்து நல்லா இருக்குது, சில இடத்துல குழஞ்சிருக்கும், இது வந்து குழையில நல்லாவே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆனியன் ரைட்டா ரைத்தா
பிரியாணினாவே ரைத்தா வந்துடும். ஸோ எனக்கு இதில் வந்து நான் வந்து குருமா சேர்த்து சாப்பிட மாட்டேன், எனக்கு அது தெரியாது. ஸோ அதனால வந்து இதுவும் ரைத்தாவும் சேர்த்து சிக்கன் சிக்கன் பீஸ் லைட்டாக எடுத்து இதில் வச்சு இது இருக்கு இல்லையா, அது அப்படியே இவங்க வந்து மசாலா வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால ஒரு டேஸ்ட்லேருந்து இன்னொரு டேஸ்ட் போகும்போது அந்த டேஸ்ட்டோட அந்த டிஷ் இன்னொரு டிஷ்ஷோட டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் தான் வருது. அண்ட் ஹைதராபாத் பிரியாணி ஐ வில் கிவ் 10 out of 9. இது எல்லாத்துக்குமே நான் வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து 10 out of 10 கொடுத்துருவேன். பட்டர் சிக்கன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு. இனி அடுத்து எல்லாம் அப்படியே மட மட மடன்னு சாப்பிட்டுட்டு அடுத்து டெசர்ட் வரும்போது டெசர்ட் சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக திண்டுக்கல் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் விவேரா ஹோட்டலுக்கு வாங்க, ட்ரம் ஸ்டிக்கை ட்ரை பண்ணுங்கள், சிக்கன் சாசேஜ் மாதிரி இருக்குது அது ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுமே மாஸ்டர் பீஸ். மட்டன் பிரியாணி ஆக்சுவலி குவாலிட்டியோடு இருக்குது. இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இது சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே பண்ணணும் அப்படின்னா மேலேயே ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை பாய். ஆக்சுவலி ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. இந்த அப்பத்தமோட ஐஸ் அது கை கழுவு போயிருக்கு. அந்த ஓவராக பண்ணணும், அங்கே தராது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எடுத்தது கூட தப்பு இல்லை, கூட ஸ்பூனையும் சேர்த்து எடுத்துடுச்சு. அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். எனக்கு தெரியா நல்ல வேலைங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமோட எடுத்து ஐஸ்கிரீம் வேற போய் பட்டர் ஸ்காட்ச். ஒரு ஆளு இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது நான் வந்தால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் வீடியோ மட்டும்தான் நான் எடுப்பேன், நான் அவ்வளோக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஐ மீன் டயட் யார், நான் அவ்வளோக்கா எதுவுமே சாப்பிடல. ஒண்ணுமே சாப்பிடல, நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்களை பெத்த தாய்க்கு நாங்க ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி தான் தெரியும். ட்ரை நெக்ஸ்ட் சொல்றாங்கல்ல.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். இங்கே வந்து எல்லாருமே முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் என்னோடய ரிசப்ஷன் வந்து இங்கே தான் நடந்துச்சு. ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் இந்த இடத்த ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சில வந்து பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐ வில் ஷோ யூ ஃபோர் சேல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வர்றவங்களுக்கு இங்கே ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய் பாய்.